சமூகத்துல பாலியல் தொழிலும் பெக்கிங் பண்றவங்களாக மட்டுமே பார்க்கறீங்க. சாப்பாடு இல்லாம நான் வெறும் பைப்பு தண்ணியை குடிச்சு 15 நாள் உயிர் வாழ்ந்துருக்கேன். சமூகத்தால புறக்கணிக்கப்பட்ட பல திருநங்கைகள் சாலை ஓரங்கள்ல பிச்சை எடுத்தும் பாலியல் தொழில ஈடுபட்டு வராங்க. இவங்களுக்கு எல்லாம் தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில சாமானிய மக்களை விட எந்த வகையிலையும் நாங்க குறைஞ்சவங்க கிடையாது. திருநங்கை அப்படின்னாவே பிச்சை தான் எடுக்கணுமா, இதை நான் மாற்றி காட்டுவேன் அப்படிங்கிற குறிக்கோளோட கோவை மாவட்டம் அன்னூரை சேர்ந்த திருநங்கை தஸ்லிமா நஸ்ரீன் அரசு வழங்கக்கூடிய சுயதொழில் பயிற்சி பெற்று வீட்டிலேயே சோப் ஆயில், ஆசிட், பாத்ரூம் கிளீனர் இப்படி பல பொருட்களை தயாரிச்சு விற்பனை செய்யறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆதரவற்ற மாணவர்களுக்கு கல்வி நிதி உதவி, அரசு மருத்துவமனை, பள்ளி கட்டிடங்களை புனரமைத்தல், அது மட்டுமா 2 குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. இப்படி பல சமூக பணிகளை செய்து சொல்ல முடியாத அளவுக்கு அவார்டை வாங்கி குவிச்சு வச்சிருக்காங்க திருநங்கை தஸ்லிமா நஸ்ரீன். அவரை பற்றிய பதிவு தான் இது. திருநங்கைன்னு சொல்ற வார்த்தையை ப்ரௌடா நினைக்கிறேன். ஆணுமாகி பெண்ணுமாகி யாதுமாகி நின்றவர்கள் திருநங்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாவாகவும் என்னால் வாழ முடியுங்கிறதுனால, திருநங்கையா இருக்கிறதுனால தான் முடியுங்கிறத அதனால நான் ஸ்பெஷலாக சொல்றேன். இன்னைக்கு திருநங்கைன்னா சமூகத்தில் பாலியல் தொழிலும் பெக்கிங் பண்றவங்களாக மட்டுமே பார்க்குறீங்க. யாரோட அப்பா அம்மாவும் இங்கே பிச்சை எடுக்கிறதுக்காகவும் பாலியல் தொழில் பண்ணுறதுக்காகவும் விடுறதில்ல. உங்களை மாதிரி ஒரு அப்பா அம்மா வயிற்றுலேருந்து வந்தவங்க தான் நாங்கள். சமூகத்தாலும் உறவுகளாலும் புறக்கணிக்கப்பட்டு தெருவோர சிறார்களாக இருந்து சிறுமிகளாக மாறப்பட்டு அனாதைகளாக வாழக்கூடிய ஒரு மக்கள் தான் திருநங்கைகள். எத்தனை நாளைக்கு நாங்களும் வேலை தேடி ஃபைலை தூக்கிட்டு எல்லா ஆஃபீஸ்லேயும் நடந்துகிட்டே இருக்கிறது. ஏன் பிஸ்னஸும் எல்லா பெண்களால் ஆண்களால் தான் பண்ண முடியுமா? எங்களாலேயும் பண்ண முடியும், நாங்களும் ஒரு ஆண்டர்பிரனர். ஏன் அதை பெருமையாக நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறேன்னா திருநங்கைகளுக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். என்னாலேயும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுங்க. என்ன நிறைய பேர் வேலை தராம ஆண் பெண் தரத்தி விட்டாலும் என் கம்பெனியில ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சரிசமமா வேலை செய்யலாம். பிரியம் ஹோம் ப்ராடக்ட்னு ஒரு நிறுவனம் தொடங்கி இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா கிளீனிங் சம்பந்தமான டாய்லெட் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர், டிடர்ஜென்ட் லிக்விட், டிடர்ஜென்ட் பவுடர், பினாயில், சோப் ஆயில், ஆசிட் நிறைய ப்ராடக்ட் நாங்கள் ஹோம் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ் இது எல்லாமே ஜெயிக்கணும். நான் இன்னைக்கு பல விருதுகள் வாங்கியிருக்கேன், பல சக்சஸ்ஃபுல்னா மக்களாகிய உங்ககிட்ட தான். குறையும் உங்ககிட்ட தான் சொல்லுவோம், நிறையும் உங்ககிட்ட தான் சொல்லுவோம். நீங்கள் இல்லாமல் எங்களால் எதுவும் ஜெயிச்சிட முடியாது. நாளைக்கு என்னோட ஜென்ரேஷனில் இருக்கிற எல்லாரும் வேலை தேடி மட்டும் அலையாமல் அவங்களும் சுயதொழில் தொடங்கணும். சுயதொழில் தொடங்கினா இந்த சமூகத்தில் வரவேற்பு இருக்குது, அங்கீகாரம் இருக்குதுன்னு எல்லாரும் நம்பணும். அந்த அங்கீகாரமும் அடையாளமும் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு தான் இந்த பிரியம் கம்பெனி தொடங்கணும். இப்போ என்னென்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க திருநங்கை ஆரம்பிச்சிருக்கிறது எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடியிருக்கிறதுக்கு வீடே கொடுக்க மாட்டாங்க. மனுஷனுக்கு உண்ண உணவு உடுத்த விட இருக்க இடம் இது கிடைச்சாதான். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எங்களை வாழ்கிறதுக்கான வாழ்வாதாரம் இந்த பிஸ்னஸ். ஸோ திருநங்கை எப்படி இருக்கும், அப்படி இருக்குமா, ட்ரெஸ் வீணாயிடுமா, பாத்திரம் வீணாயிடுமான்னு நினைக்காதீங்க. நாங்கள் 100% குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம். ஏன்னா நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குற ஒவ்வொரு பொருளும் கஸ்டமர்கிட்ட கொடுக்கல, எங்கள் உறவுகளாகி அண்ணன் தம்பியாக தான் நினச்சி உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் தான் எங்கள் உறவு, உங்ககிட்ட நாங்கள் அப்படி பிஸ்னஸ் பண்ண விரும்பலை. நாங்கள் தரமாகவும் குவாலிட்டியாகவும் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ப்ராப்பராக தான் நாங்கள் ட்ரைனிங் 6 மந்த் ட்ரைனிங் போய் கற்றுக்கிட்டு கவர்மெண்டில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தொழில் வணிக மையம் அவங்களுடைய ஆராய்ச்சி பண்ணி அவங்களும் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மற்ற எல்லா கார்ப்பரேட் ப்ராடக்ட் எப்படி வாங்குறீங்களோ அதை விட நாங்கள் 1% நான் சொல்கிறேன் பெஸ்ட்டாக தான் குவாலிட்டி கொடுத்துருக்கோம். தயவு செய்து நீங்கள் வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போக முடியும். இந்த ப்ராடக்ட்டும் இந்த நிறுவனம் வளரும், எங்களாலேயும் சாதிக்க முடியுங்கிற அங்கீகாரம் வரும். என்னை பார்த்து 10 பேர் இல்லை, 100 பேர் இல்லை, 1000கணக்கான திருநங்கைகள் சுயதொழில் தொடங்குவாங்கன்னா அந்த ஒரு மோட்டிவுக்காக முதல்ல வாங்கி பாருங்கள். என்னுடைய தரம் நான் சொல்கிறேன், 100% இல்லை, 200% இல்லை, அதை தாண்டியும் எல்லாத்தோட 1% கூடுதலாக தான் இருக்கும். நான் பேங்க்கில் லோன் வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பிஸ்னஸை நீங்கள் வாங்காமையும் எனக்கு ஆதரவு கொடுக்காமையும் இருந்தீங்கன்னா அடுத்தது நான் இதை தூக்கி மூலையில் போட்டுட்டு நானும் அங்கே தெருவோரத்தில் தான் வந்து நிற்கணும். இந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறது மூலம் எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு பின்னாடி இருக்கிற சந்ததிகள், என்னுடைய சமூகத்தை சார்ந்தவங்க, எங்களால் ஒரு 2000 ரூபாய் இருந்தால் பூ வாங்கி கட்டி வியாபாரம் பண்ணலாம், ஒரு பெட்டி கடை வச்சா மக்கள்கிட்ட வாய்ப்பு கிடைக்கும்,
வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுட்டே இருக்கிறனால ரொம்ப போராட்டமா போராடி நான் ஒரு விதத்துல ஜெயிச்சா இதை பார்த்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும், இது வாழ்க்கை கிடைக்கும். இந்த பொருள் எப்படி உங்க துணியிலையும் உங்க பாத்திரத்திலையும் உங்க வீட்டுல இருக்கிற அழுக்குகளை சுத்தம் பண்ணதோ நீங்க வாங்குறது மூலமா எங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை கஷ்டம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ண முடியும் நான் நம்புறேன். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா, நானும் சின்ன வயசுல 12 வயசுல வீட்டு விட்டு வெளியே வந்து எல்லாரும் தெருவோரத்துல விடப்பட்டு பிச்சை எடுக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் தான் எடுத்திருக்கேன். எனக்கு சாப்பிடணும் இல்லை, வாழணும் இல்லை, இன்னைக்கு ஏதோ இந்த நல்ல நிலையில உட்காந்துருக்குறோம், நல்ல நிலைமையில இருக்கிறோன்னா எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அந்த வாய்ப்பை பிடிச்சி வந்தோம். நிறைய பேருக்கு அது கிடைக்கிறதே இல்லை. என்னை எத்தனையோ தடவை சமூகம் புறக்கணிச்சிருக்கலாம், சாப்பாடு இல்லாமல் நான் வெறும் பைப்பு தண்ணியை குடிச்சு 15 நாள் உயிர் வாழ்ந்துருக்கிறேன். பேர் சாப்பாடே இல்லாமல் பைப்பு தண்ணியை மட்டுமே குடிச்சு, அது டீ கடையில் தண்ணி கொடுக்கல, பைப்பு தண்ணியை குடிச்சு உயிர் வாழ்ந்துருக்கேன். அதனால தாங்க என்ன மாதிரி கஷ்டப்படுற யாரும் வாழ்க்கையில் எந்த நிலை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. ஆனால் சொல்லி அழுகிறதுக்கு உங்களுக்கு ஒரு உறவு இருக்கு, எனக்கு யாருமே இல்லை. நான் இந்தியாவோட ஸ்வச் பாரத் பிராண்ட் அம்பாசிடர் இருக்கு, ஐகான் அவார்டு வாங்கியிருக்கேன், வண்டர் விமன் அவார்டு வாங்கி நான் வாங்கின அவார்டு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆனால் கூட இன்னைக்கு நான் சமூகத்தில் போய் நிற்கும் போது அந்த இழிவான நிலையை நான் ஒவ்வொரு நிமிஷம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த ஆர்டரை கொண்டு அந்த செக்யூரிட்டியிட கொடுக்குறாங்க, இங்கே எல்லா ப்ராடக்ட் இருக்கு, இங்கெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்களே, உங்கள்கிட்ட எல்லாம் வாங்கியிருக்கேன். அப்புறம் அந்த ஓனருக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன், உடனே சொல்கிறாங்க, அப்புறம் உள்ளே போய் கொடுக்குறேன், மேடம் மேடம்ங்கிறாங்க. அது வரைக்கும் ஏ போ அப்படிலாம் உள்ள விட முடியாது, அப்படிலாம் தேவையில்லைங்கிறாங்க. நானும் பெண் தான், எனக்கும் பெண்மை இருக்கு, தாய்மை இருக்கு, அதனாலதான் எனக்கு குழந்தைகளை வளர்க்க முடிஞ்சு, ரெண்டு குழந்தைக்கு சிறந்த தாயா இருக்க முடியும். இன்னைக்கு என்னால பாசம் அன்பு கருணை காட்ட முடியும். என்ன ரெண்டு குழந்தைக்கு இல்லைங்க, நிறைய குழந்தைங்களை நான் படிக்க வச்சிருக்கேன், 3000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை படிக்க வச்சிருக்கேன். அந்த குழந்தைங்களுக்கு பாச காட்டுறேன். இன்னைக்கு எத்தனையோ இங்க தெங்கு மராடா போன்ற டிரைபிள்ஸ்ல பஸ்ஸே போக முடியாத கிராமம், எந்த வசதியுமே இல்லாம மக்கள் தொடர்பே இல்லாத அந்த கிராமங்கள்ல இருக்கிற பள்ளிகளை கூட பல லட்சக்கணக்கில் நான் நண்பர்கள் மூலமாக என்னோட தெரிஞ்சவங்க மூலமாக அறக்கட்டளை மூலமாக ஃபண்ட் ரெனிவேஷன் பண்ணி அந்த பள்ளிக்கூடங்களை சிறந்த பள்ளிக்கூடங்களாக தயார் செஞ்சுருக்கேன். பல கார்பரேட் நிறுவனங்களுக்கு கார்பரேட் ஸ்கூலை விட சூப்பராக அந்த ஸ்கூலை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். ஆரம்பத்தில் நான் பையனை சுற்றிட்டு இருக்கும்போது இந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருந்தேன், இந்த மார்க்கெட்டிங்கில் தான் இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃபீல்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல்டும் கெமிக்கல் ஃபீல்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்தேன். தனி மனித வருமானம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இல்லையா? நம்ம அப்துல் கலாம் ஐயா என்ன சொன்னார், நம்ம நாடு வல்லரசாகணும். நம்ம நாடு வல்லரசு எப்படி ஆகும், எப்போ நிறைய படிச்சுட்டா மாறிடுமா? தனி மனித ஒழுக்கமும் தனி மனித உழைப்பும் இருந்தால் மட்டும்தான் நாடு வல்லரசாகும். நாங்கள் நாட்டு வல்லரசு ஆயிருமா, எங்கள் நீ ஒருத்தி தொழில் பண்ணால் வல்லரசு ஆயிருமான்னு இல்லைங்க, நான் ஒருத்தி தொழில் பண்ணால் எங்கிட்ட 10 பேர் வாழ்கிறாங்க. அந்த 10 பேரை நினச்சி பாருங்கள், 10 பேர் 100 பேர் ஆகும், 100 பேர் 1000 பேர் ஆகும். ஏன் 2025 நாளைக்கு எல்லா திருநங்கையும் பிஸ்னஸ் பண்ண வந்துட்டாங்க, இந்தியா வல்லரசு ஆகாதா? வாய்ப்பு கொடுத்து பாருங்கள்.